ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிறவர் ஒரு நாயனார் இவர் பேர் குலச்சிறையார் அப்படின்னு பேர் குலச்சிறை நாயனார் அப்படின்னு சொல்லுவாங்க குலச்சிறை நாயனார் எந்த ஒரு சிவாலயத்திற்கு போனாலுமே ஒரு பழமையான சிவாலயம் போகிறீங்க அந்த சிவாலயத்தில் சிவலிங்க பானத்தை வணங்கிவிட்டு வலம் வருகிற போது இந்த பிரம்மாண்டமான பிரகாரத்தில் அறுபத்தி மூவர் சன்னதியானது காணப்படும் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களது சரிதம் சேக்கிழார் பெருமான் தொகுத்து பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது இதில் ஒவ்வொரு நாயன்மாரது கதையை நீங்கள் கேட்டீங்க அந்த கதையை வாசிச்சிங்க அப்படின்னா இப்படியெல்லாம் சிவபக்தி கொண்டு வாழ முடியுமா இப்படியெல்லாம் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்களா அப்படின்னு நமக்கு தோணும் இன்றைக்கி நம்ம வாழ்ந்து வருகிற காலத்தில் பலரும் பயப்படுகிறார்கள் ஒரு சின்ன சண்டையாக சச்சரவா பக்கத்து வீட்டுக்காரனோட எதான தகராறா பேசாமல் ஒதுங்கி போகிறாங்க ஆனால் அந்த நாட்களில் சிவனடியார்களை அந்த அளவுக்கு பேணிக்காத்து அவர்களுக்கு ஏதான ஒரு இன்னலாக அவற்றை அகற்றியிருக்கிறார்கள் இந்த நாயன்மார்கள் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லை இன்றைக்கி குலச்சிறை நாயனார்னு பேர் குலச்சிறை நாயனார் குலச்சிறையார்னு சொல்லலாம் இவர் பிறந்தது மணமேல்குடி என்ன ஒரு மணமேல்குடி மணமேற்குடி அப்படின்னு சொல்லுவாங்க அறந்தாங்கிலேருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் புதுக்கோட்டை பக்கத்தில் அறந்தாங்கிலேருந்து முப்பது கிலோமீட்டர் இந்த ஊர்ல ஒரு சிவன் கோவில் ஜெகதீஸ்வரர் ஜெகத் ரட்சகின்னு பேர் பேர் ஜெகத் ரட்சகன் ஜெகதீஸ்வரர் அப்படின்னு இந்த உலகத்தை காத்து ஆட்சி செலுத்துபவர் மாணிக்க மாணிக்கவாசகர் காலத்தில் கட்டப்பட்ட சிவாலயம் இவர் என்ன பண்ணுவார் இந்த குலச்சரையார் தினமும் இந்த கோவிலுக்கு வந்து இந்த சிவபெருமானை வணங்குவார் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற சிவனடியார்களுக்கு என்னென்ன தேவை காணப்படுகிறதோ உணவு தேவைப்படுகிறதா அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படுகிறதா அவர்களுக்கு உடை தேவைப்படுகிறதா எதுவானாலும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷமாக வச்சுப்பேன் நாயன்மார்களுக்கு எது சந்தோஷம் அப்படின்னா சிவனை வணங்குபவர்களை திருப்தி செய்வது புரியுதுங்களா ஒரு கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு வராங்கன்னா அந்த காலத்தில் நாயன்மார்கள் என்ன பண்ணினாங்க அந்த சிவனடியார்களுக்கு சேவை செய்தார்கள் அந்த சிவனடியார்களுக்கு என்ன தேவையோ அவற்றை கொடுத்தார்கள் அப்படி கொடுத்தாலே அது ஈசனை வணங்குவதற்கு ஒப்பானது ஈசனது அருளை பெறுவதற்கு ஒப்பானது அப்படின்னு வாழ்ந்தார்கள் இன்னொரு விஷயம் இந்த நாயன்மார்களுக்கு ஜாதி மதம் கிடையவே கிடையாது சிவனை யார் வணங்கினாலும் சிவனுடைய ஆலயத்துக்குள் திருநூறு பூசிக்கொண்டு கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்து கொண்டு எவர் ஒருவர் வந்தாலுமே அவர்களது அடிகளை திருவடிகளை தொட்டு வணங்கி அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை செய்து கொடுப்பர் குலச்சரியார் இப்படிலாம் பார்க்க முடியுமா ஒருத்தர் இப்போ எங்கேயானு பார்க்க முடியுமா அந்த காலத்தில் ஒரு அடியார்களை வணங்கி அடியார்களுக்கு அமுது படைத்து அவர் ஒரு ஆளாக வராரா பரவாயில்ல நாற்பது பேராக வராரா பரவாயில்ல இல்லை ஒரு கிராமத்திலேருந்து நூறு பேர் வராங்களா பரவாயில்ல அத்தனை பேரையும் உட்காந்து வச்சு சாப்பாடு போடுவர் குளச்சிறையா இதுதான் வருது பணி இப்போ பொதுவாக ஒருத்தர் நல்ல ஆசாமியாக இருக்கார்னு ஒரு கிராமத்திலேயோ ஒரு ஊர்லேயோ பலரும் அவரை பற்றி புகழ்கிறார்கள் பலரும் அவரை பற்றி பேசுகிறார்கள் அப்படி இருந்ததுன்னா அந்த காலத்தில் அந்த நாட்டை ஆளுகின்ற ராஜாவோட காதுக்கு இந்த விஷயம் போச்சுன்னா இந்த ஆள் அப்படியே கொத்திண்டு அப்படியே கொத்திண்டு போடுவர் தன்னோட அரசவைக்கு கொத்திண்டு ஏன்னா பிறகு ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லி ராஜா தன்னோட பர்சனலாக தனக்குன்னு வச்சுப்பார் சேக்கழார்லாம் அப்படி தான் போனார் இவரும் இப்படி தான் போனார் யார் குலச்சிறை இந்த குலச்சிறை நாயனார் நேர்மையாக காணப்படுகிறார் பக்தியோடு காணப்படுகிறார் யாருக்கும் எந்த விதமான இன்னலையும் விளைவிப்பதில்லை இதுவரை எந்த ஒரு தீங்கும் செய்ததில்லை இது போன்ற நற்காரணங்களால் அப்போது மதுரை பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மதுரை தலைமையிடம் அவனது ஆட்சிக்கு உட்பட்ட இடம்தான் இதெல்லாம் இந்த ராஜா பேர் என்ன தெரியுமா நின்ற சீர் நெடுமாறன்னு பேர் அந்த மன்னன் என்ன பண்ணுறான் இவரை பார்த்துட்டு இவரை பற்றி கேள்விப்பட்டு இவரை தன்னோட அரசவைக்கு வரவழைத்து தனக்கு தலைமை அமைச்சராக இவரை நியமனம் செய்கிறான் யார் குலச்சரையார் தலைமை அமைச்சர்னா இவர் தான் பிரதானமானவர் ராஜாவுக்கு அடுத்து இவர் தான் அவருக்கு ஒரு ஆசனம் கொடுத்து நீங்கள் எனது அரசவையில் இருக்கணும் இங்கே இருந்து நீங்கள் நற்பணிகளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வச்சான் யார் குலச்சரையார் இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்